வணக்கம் நண்பர்களே, ராஜு ஏர் டிரான்ஸ்போர்ட் ரிசல்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா பரவலாகவே பல நண்பர்கள் வந்து வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு யூடியூபர்ன்ற முறையில் கண்டிப்பாக அவங்களுக்கான பதில் நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட பல நண்பர்கள் பல விஷயத்தை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பல நண்பர்கள் அடுக்கடுக்க பல கேள்விகள் கேட்டுருக்காங்க. அதே போல் சில நண்பர்கள் வந்து எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணியோ சில கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அண்ணா இதுக்கு என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பயோ ஏர் டிரான்ஸ்போர்ட்ல கிளினிக்கில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண நண்பர்கள் மட்டும் கேட்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்னும் நிறைய கிளினிக்கில் இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி எனக்கு வந்து அந்த கிளினிக்கில் திரும்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு பதில் சொல்லுங்கள், இந்த சந்தேகம் இருக்குது, அவங்க சரியாக கிளியராக பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் கேட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காணொலி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் நான் போகலாமான்னு யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு முக்கியமாக பயன்படும். அதே போல் டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கும் சில விஷயங்கள் பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம நண்பர்கள் வரிசையாக கேட்ட கேள்வியில் முதல் கேள்வி, இப்போது பரவலாக பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலே நிறைய கிளினிக் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக புது புது கிளினிக்காக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நாங்கள்லாம் சொன்னது என்னென்னா, நீ என்னை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல கிளினிக்கை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது அதை வச்சு பார்த்துட்டு நம்ம நண்பர்கள் என்ன பண்ணாங்க, கால் பண்ணி கேட்டாங்க. சில வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்டாங்க, என்ன ப்ரோ நீங்கள் வந்து இந்த கிளினிக்கில் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த கிளினிக் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பர்சனலாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற கிளினிக்கில் சில கிளினிக் பார்த்தீங்கன்னா புது புது பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று மனசில் வச்சுக்காங்க, நிறைய கிளினிக்காக ஓப்பன் பண்ணுறதால ஒரு கிளினிக் வந்து நல்ல கிளினிக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சில கிளினிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் ஒன்னு சொல்கிற சுற்றிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு சிமெண்ட்டு பேக்ஸ் எடுத்துக்காங்களேன், இல்லைன்னா அரிசி வியாபாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அரிசி மண்டி வச்சு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு பாருங்கள், நீ எந்த பிராண்ட் அரிசி எடுத்துக்கிட்டாலும் நான் நம்பர் ஒன், இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டு சிமெண்ட்டில், இந்தியாவில் நம்பர் ஒன் பிராண்டு 100% இப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இருக்கிற மொத்த அரிசி மண்டியோ இல்லை இருக்கிற மொத்த சிமெண்ட்டு கடையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் ஒன், நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் நம்பர் ஒன் நம்ம நம்பர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் ஒன்னு சொல்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக அலசி ஆராய்ச்சிட்டு தான் பண்ணணும். அதே போல் சில கிளினிக் பார்த்தீங்கன்னா புது புது பிரான்ச் நிறைய ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, எனக்கு அதற்கான பதில் சொல்லுங்கள், ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, நல்ல கிளினிக் இருக்கிறதா தான் பேஷண்ட் போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கும் நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா சில கிளினிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே நிரம்பி வழிகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அலசி ஆராயம நேரடியாக போகிறவங்க தான் இருக்கும். அந்த சில கிளினிக் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டா கூட நிறைய கிளினிக்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அண்ணன் இந்த மாதிரி தான் நான் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அந்த விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கடைசியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் யாரையும் கேட்காமல் போயிட்டேன், இல்லை வாட்ஸ்அப் குழுவில் நான் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் போயிட்டேன், நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் அறியாமையில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பரவலாக நான் வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தார், நான் ஒரு கிளினிக்கில் வந்து நம்பர் ஒன்னு சொல்லி சுற்றி இருந்த ஒரு கிளினிக் தான் அதுவும், நாங்கள் பண்ணேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து மினாக்சிரல் யூஸ் பண்ணுறத பற்றியோ இல்லை எனக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களை பற்றியோ நான் கேட்கலாம்னு சொல்லி கால் பண்ணால் காலில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கண்ணா அப்படின்னாரு. அதே போல் என்னுடைய முடி பார்த்தீங்கன்னா வேரோடவே நிறைய முடி, ஒரு மாதம் ஆகுது டிரான்ஸ்ஃபர் பண்ணி, வேரோட நிறைய முடி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது, இது என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணி சொல்லி சொன்னேன், நான் இல்லைண்ணே நான் 2 days ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அது கிடைக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவருக்கு இந்த ஃபோட்டோ முடியோட ஃபோட்டோ அனுப்பினேன், அந்த இதை பார்த்தீங்கன்னா வேரோட தான் வந்துருக்குது, சில முடி அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்டையும் சொன்னேன். அது வந்து டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும், ஆனால் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஒரு பாயிண்ட்டை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா
கிளினிக்கெல்லாம் போனால் நமக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, அது வந்து டெக்னீஷியனோ இல்லை உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்ம வந்து டாக்டர் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்களே, எதுக்கு நான் டாக்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எதுக்கு டாக்டர் தேவைப்படுது அப்படின்னா, நான் வந்து ஒரு மாத்திரை வாங்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்றது வந்து உண்மையாகவே தேவைப்படுற ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு அதை விட பெரிய அளவில் ஒரு சர்ஜரி மாதிரி தான், அதாவது பெரிய அளவில் ரொம்ப பயப்படுற அளவுக்கு சர்ஜரி இல்லை, இது ஒரு மைனர் சர்ஜரியாக இருந்தாலும் இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக டிரான்ஸ்மிட் பண்ணி முடிக்கிற வரையுமே கரெக்டான ஒரு கான்சன்ட்ரேட்டில் இருப்பாங்க. அதே போல் உடல் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும் போதும் சரி டோனர்ல எடுக்கும் போது நிறைய பிளட் லாஸும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் படுத்துருக்கிற சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வரும், அதே போல் இங்கேயாவது கீழே தடுமாறி விழுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இது சம்மந்தமாக படித்த ஒரு மருத்துவர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ அந்தந்த சமயத்தில் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களே கண்டிப்பாக இதை ஒன்று மைண்டில் வச்சுக்காங்க. நிறைய கிளினிக் பார்த்தீங்கன்னா மருத்துவர் இல்லாமல் இருக்கிற இடமும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல மருத்துவர் இருக்காங்களான்னு பாருங்கள். இப்போ புதுசாவோட ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தார், ஒரு கிளினிக் நான் போயிட்டு வந்தேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மருத்துவர்னு சொல்லி ஏதோ ஒரு குட்டி பொண்ணு, அதை குட்டி பொண்ணு ஒரு 21-22 வயசு பொண்ணு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து என்னை பார்த்தா ஒரு டாக்டர் மாதிரியான ஃபீலிங்கே இல்லை, நான் எந்த டவுட்டு கேட்டாலும் அதுக்கு சரியான பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து போயிட்டு சரி நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தார், என்னுடைய குழுவில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா கூட அவங்கள பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகணும். அதே போல் அவங்களாம் கார்டில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர்னா ஒரு கார்டு வச்சுருப்பாங்க, ஐடி கார்டு வச்சுருப்பாங்க, மன்னிக்கவும் ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க. அந்த விசிட்டிங் கார்டெலாம் வாங்கி பாருங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்களா இல்லைன்னு பாருங்கள். இல்லை அலசி ஆராய்ச்சி இவங்க டாக்டர் தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா நாம தான் நம்ம காசை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, இந்த காண்டாக்ட் நம்பருக்கும் கால் பண்ணி கேட்கலாம். அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி.